அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டி இந்த பதிவை நான் இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன். பாரதி உங்கள் எல்லாருக்கும் அநேகமாக தெரிஞ்சிருக்கும், தெரியாத சில பேருக்காக சொல்லிக்கிறேன். இந்த பாரதின்றவங்க யார் அப்படின்னு, தஞ்சாவூரை சேர்ந்தவங்க தான் இந்த பாரதின்ற குழந்தை. 1.5 வயசு ஆகுது. அநேகமாக இந்த வயசில் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நடக்கிற அழகை பார்த்து நம்ம ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்தளவுக்கு ரசிப்போம். ஆனால் அவங்க பெற்றோர்களால், இந்த பாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழந்தையோட பெற்றோர்களால் அதை ரசிக்க முடியல. ஏன்னா அந்த குழந்தையால தவழக்கூட முடியல, தவழ்கிறதே அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. எழுந்து நடக்கக்கூடிய வயசில் ஒரு குழந்தையால தவழக்கூட கஷ்டமாக இருக்குன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்க பெற்றோர்களுக்கு இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு விட தசை நார் சதிவு நோய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த நோயை வந்து சரி செய்யணும், அந்த குழந்தை எழுந்து நடக்கணும், மற்ற குழந்தைங்க மாதிரி அழகாக சிரிக்கணும், விளையாடணும், ஆடணும், ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவ செலவு நம்ம செஞ்சே ஆகணும். இந்த நோய் இல்லாமல் அந்த குழந்தையை காப்பாற்றணும். அதுக்கு மருத்துவ செலவுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 16 கோடி ரூபாய் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அந்த 16 கோடி ரூபாயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்து உதவி பண்ணியிருக்கீங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 கோடி ரூபாய் சேர்ந்துருச்சான் அந்த அம்மாவுக்கு. தயவுசெய்து மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 4 கோடி ரூபாய் மட்டும்தான், ஒரு 40,000 பேர் தலா ஒரு 1,000 போட்டால் கூட போதும், அந்த அம்மாவுக்கு சீக்கிரமாக அந்த பணம் சேர்ந்துடும். அவங்க பெற்றோரால் நிஜமாக அவங்களை வடிக்கக்கூடிய கண்ணீரை வந்து பார்க்கவே முடியல. அந்த தாயோட அழுக்குறலோடு கேட்டுட்டு தான் அவங்களுக்கு இந்த பதிவியை கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 10 நாளில் நவம்பர் 6க்குள்ளே பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 4 கோடி ரூபாயை செலுத்தினா மட்டும்தான் அவங்களால அந்த குழந்தைக்கு ஒரு ஊசியை போட முடியும். அந்த ஊசி மூலமாக அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய நோயை வந்து போக்க முடியும், சரி செய்ய முடியும். அந்த குழந்தை எழுந்து நடப்பாங்க. அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். தயவு செய்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களுக்கு கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த பேரண்ட்ஸோட கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க, உங்களால் முடிஞ்ச பணத்தை செலுத்துங்க. தலைக்கு ஒரு 100 ரூபாய் போட்டால் கூட கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு எப்படியும் சேர்ந்துடும். ஒரு 4 கோடி ரூபாய் அப்படின்றது உங்ககிட்ட கேட்கும்பொழுது அது பெருசாக தெரியாது. 16 கோடி ரூபாயில் 12 கோடி சேர்ந்துருச்சு, வெறும் 4 கோடி தான். தயவு செய்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இதுதான் அந்த குழந்தை. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த குழந்தை தான். இந்த பாரதின்ற குழந்தையை உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நம்மளால் செய்ய முடியும் உதவி நம்ம கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் செய்யக்கூடிய உதவி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம். மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பணம் செலுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய 1 ரூபாயும் சரி இந்த குழந்தையோட உயிரோட கலந்துருக்குன்னு சொல்லலாம். நம்மளால் காப்பாற்றக்கூடிய ஒரு உயிர் தான் இந்த பாரதின்ற குழந்தை. தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. கூகுள் பே நம்பர், அதுக்கப்புறம் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு குழந்தையை நம்ம நினைப்போம், நல்லதையும் நம்ம செய்வோம், அந்த குழந்தையோட உயிரை வந்து நம்ம காப்பாற்றுவோம். நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில். இந்த வீடியோவை நான் மானிட்டைசேஷன் பண்ணுறேன். மானிட்டைசேஷன் பண்ணி இதில் வரக்கூடிய எந்த ஒரு வருமானமாக இருந்தாலும் சரி அந்த வருமானத்தை நான் அப்படியே வந்து மருத்துவ செலவுக்காக கொடுத்துடலான் இருக்கோம். ஆக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த பதிவை நிறைய பேருக்கு உங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஷேர் பண்ணுங்கள். உங்களால் உதவி செய்ய முடியாத ஒரு பண கஷ்டத்தில் இருந்தாலும் சரி இந்த வீடியோ மற்ற பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.